ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசால் உருவாக்கப்பட்ட பெட்டிக்கரையில் வைத்து தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த காலணி தயாரிக்கக்கூடிய காலணி பழுதுபார்க்கக்கூடிய தொழிலாளிகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருப்பதனால கோவை மாவட்ட நிர்வாகத்தில் கடந்த 2 மாத காலமாக நாங்கள் வந்து கடிதங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி மீண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துல முறையிடுவதற்காக வந்திருக்கிறோம். இங்கே திபெத்து அகதிகளுக்கு கூட இலங்கை அகதிகளுக்கு கூட இங்கே தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளை வந்து அரசு நிறைய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகளான அருந்ததி மக்கள் வந்து இந்த காலணி தயாரிக்கக்கூடிய தொழிலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு காந்திபுரத்திலேயே அவங்களுக்கு வணிக வளாகத்தை அமைத்து தருவதற்கு மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும். கோவையில் டாக்டர் அம்பேத்கர் பாதணி தயாரிப்பாளர்கள் நல சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இந்த மனுவில் மாநகராட்சி நிர்வாகம் மூலம் நிரந்தர கடைகள் அமைத்து தர வேண்டும் என்று கோரியுள்ளனர். கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் அருகே வந்து சிறை வளாகத்துக்கு முன்னால் ஒரு 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கே காலணி தயாரிக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு அரசினுடைய கதர் தொழில் வாரியத்தினால் வழங்கப்பட்ட பெட்டி கடைகள் மூலமாக ஒரு 50 ஆண்டு காலமாக இங்கே தொழில் செஞ்சுட்டு வராங்க. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து கோவை மத்திய சிறை வந்து செம்மொழி பூங்காவாக அறிவிச்சிருக்காங்க. செம்மொழி பூங்காவாக அறிவிச்சதுனால இப்போ பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால இவங்களை வந்து இங்கே கூடிய மாநகராட்சி அதிகாரிகள் வந்து அடையாளம்பிரிய அதிகாரிகள் வந்து கடையை காலி பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இது 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசால் உருவாக்கப்பட்ட பெட்டிக்கரையில் வைத்து தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த காலணி தயாரிக்கக்கூடிய காலணி பழுதுபார்க்கக்கூடிய தொழிலாளிகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருப்பதனால கோவை மாவட்ட நிர்வாகத்தில் கடந்த 2 மாத காலமாக நாங்கள் வந்து கடிதங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி மீண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துல முறையிடுவதற்காக வந்திருக்கிறோம். செம்மொழி பூங்கா கட்டுவதில் எங்களுக்கு எந்த நாங்கள் வரவேற்கிறோம். அதே போல் எங்களுக்கு எங்கள் அந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக காலணி பழுதுபார்க்கக்கூடிய இந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட தொழிலாளிகளுக்கு காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்தில் நீங்கள் வணிக வளாகத்தில் இந்த தொழிலாளிகளுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே மாநகராட்சியில் ஏற்கனவே ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. மாநகராட்சி இன்று வரை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையமோ அல்லது மாநகராட்சியில் ஏதோ ஒரு இடத்துல காந்திபுரத்தில் வணிக வளாகத்தில் இவர்கள் தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு வந்து முன்வர வேண்டும், மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இன்றைக்கி நாங்கள் மனு எழுதி வரோம். இங்கே திபெத்து அகதிகளுக்கு கூட இலங்கை அகதிகளுக்கு கூட இங்கே தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளை வந்து அரசு நிறைய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகளான அருந்ததி மக்கள் வந்து இந்த காலணி தயாரிக்கக்கூடிய தொழிலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு காந்திபுரத்திலேயே அவங்களுக்கு வணிக வளாகத்தை அமைத்து தருவதற்கு மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்று இன்றைக்கி நாங்கள் மனு அளித்து வந்திருக்கிறோம். 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ரொம்ப 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வேலை செஞ்சுட்ருக்கோம். இதை தம்பி அவங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லை, தொழில் வாய்ப்பு இல்லை. அதில் அவங்களுக்கு மீண்டும் வந்து இன்றைக்கி ஒன்றிய அரசு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டங்கள் கூட அந்த மக்களுக்கு பயன்படல. அதனால் வந்து மீண்டும் வணிக வளாகங்களாக இந்த கடை அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம்.